செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. திமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம். காவேரிப்பாக்கம் அருகே தமிழக அமைச்சர்கள் பங்கேற்ற திமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 15 தேதி தொடங்கி 22 தேதி வரை நடைபெற்றது. தொடர்ந்து மனுக்கள் பரிசீலனை மற்றும் மனுக்கள் திரும்ப பெறுதல் 25 தேதி 3 மணி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட 27,003 பதவி இடங்களில் நீதிமன்ற வழக்கின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 27,002 பதவிகளுக்கு 98,151 பேரிடமிருந்து வேட்புமனு பெறப்பட்டுள்ளன. அவற்றில் 1,166 வேட்புமனுக்கள் உரிய பரிசீலனைக்கு பின் நிராகரிக்கப்பட்டன. இதில் 14,571 வேட்பாளர்கள் தங்களின் வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். 2,981 பதவி இடங்களுக்கு மனு தாக்கல் செய்தவர்களுக்கு போட்டி வேட்பாளர்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 2 கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கு 21 கிராம ஊராட்சி வார்டு பதவிக்கும் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை. இறுதியாக 23,988 பதவிகளுக்கு 79,433 பேர் தேர்தல் களத்தில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த ஓச்சேரி பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் தலைமை தாங்கினார். துணைச் செயலாளர் துரைமஸ்தான், தெய்வசிகாமணி, பொருளாளர் கார்த்தி, விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொதுக்குழு உறுப்பினர் சிட்டிபாபு அனைவரையும் வரவேற்றார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான காந்தி, ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பால்வளத்துறை அமைச்சரும் சோழிங்க சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான ஆவடி எஸ்எம் நாசார் ஆகியோர் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தனர். அப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ், திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி, ராணிப்பேட்டை மாவட்ட அவைத்தலைவர் அசோகன், காவேரிப்பாக்க பேரூர் கழக செயலாளர் பாஸ் என்கின்ற நரசிம்மன் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் தனசேகர் நன்றி கூறினார். விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.